நல்லா இருந்துங்க. ஒன்றும் இல்லை, நல்லா, அதாவது வந்து ஒரு மத நல்லிணக்கத்துக்காக வந்து எடுக்கப்பட்ட படம், உண்மையிலே சூப்பராக இருந்தது. மத சார்பு இல்லாத ஒரு நாடுன்றதுக்கு வந்து ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆரம்பிக்கும். ரஜினி அதோட எப்பவுமே சூப்பராக பண்ணியிருக்கிறேன், ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் சின்ன வயசுல ரஜினிகாந்த் ஃபேன் தான். ரொம்ப பிடிச்சிருக்கு ப்ரோ, பார்க்கலாம் ப்ரோ, நல்லா இருக்கு ப்ரோ. கம்யூனிஸ்டிகேஷன் பற்றி தான் ப்ரோ பேசுகிறாங்க, வேறு ஒன்றும் இல்லை ப்ரோ. இந்துவும் முஸ்லீமும் வந்து ஒன்றுமையாக இருக்கணும், வேறு ஒன்றும் இல்லை ப்ரோ, அவ்வளோதான். படம் நல்லா இருக்கு, ரஜினி நல்லா நடிச்சிருக்காரு ப்ரோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா இருக்கு. அவரோட கேரக்டர் அதிகமாக காட்டல, அவர் சில முக்கியமான சீனுக்கு மட்டும் அதிகமாக வந்துட்டு போகிறாரு. ரஜினி கேட்டப்ப எப்பவுமே வேற லெவல் தான், நல்லா இருக்கு ப்ரோ, பார்க்கலாம். நல்லா நடிச்சிருக்கேன். சோசியல் மீடியா வந்து ஒற்றுமையாக இருக்கணும் ப்ரோ, அவ்வளோதான் ப்ரோ. எல்லா விஷயத்துலையும் எல்லாமே ஒற்றுமையாக இருக்கணும், வேறெல்லாம் ஒன்றும் இல்லை. டைரக்ஷன் ஓகே ப்ரோ, ஃபஸ்ட் டைம் எடுத்துருக்கேன். அதை ரெண்டாவது மூணாவது படம் நல்லா இருக்கு, சூப்பராக இருக்குது, நல்லா இருக்கு, காலகட்டத்தில் பார்க்க வேண்டிய படம் இருக்காரு, சூப்பர் ஃபர்ஸ்ட் கிளாஸ் தானே. பார்க்கலாம், மைஜன் பாய் கண்டா வந்தால் மைஜன் பாய் பார்த்தாச்சு, ஹாப்பியாக தான் போகிறோம், ஒன்றும் பிரச்சனை. நல்லா தான் நடிச்சிருக்காங்க, நல்லா தான் நடிச்சுக்கிறாங்க. அதில் விஷ்ணு விசால் தான் பயங்கரமாக ஒரு மரட்டு இதாக நடிச்சுக்கிறாங்க. படம் நல்லா தான் இருக்குது, பார்க்கலாம். சொல்கிற மெசேஜ் எல்லோரும் ஒற்றுமையாக இருக்குன்றாங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஆ ஃபைன் ப்ரோ, எல்லாம் ஓகே. சோசியல் மெசேஜ் நிறைய இருக்குது, நைஸ், பார்க்கலாம். எக்ஸ்பெக்டேஷன் இல்லை, நார்மல், ஓகே. லால் சலாம் நல்லா இருந்ததுங்க படம். என்ன எதிர்பார்த்தீங்க ரஜினி சார் படம்? இல்லை, ரஜினி முன்னாடி கேமியோ ரோல்னு சொல்லிட்டாங்க, ஸோ அந்த இதெல்லாம் போனது. படம் அவங்க பொண்ணு படம் எடுத்திருக்காங்க, மூணுக்கு அப்புறம் இந்த படம் எடுத்திருக்காங்க, அந்த இதில் போனது. பெருசாக எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் போனேன், பட்டு எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் போனதுக்கு படம் நல்லாவே இருந்தது. ரஜினி சார் வந்து கேமியாவாக வருவார்னு நினச்சோம், அப்புறம் பார்த்தா ஒரு கேரக்டராகவே ஃபுல்லாகவே வந்திருந்தார். விஷ்ணு விஷால் வந்து ஆஸ் யூஷுவல் பண்ணியிருக்காரு, விக்ராந்த் நல்லாவே பண்ணியிருக்காரு, அவருக்கு என்ன ரோலோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணியிருக்காரு. இதில் என்ன என்ன நல்ல பிடிச்ச விஷயமா என்ன வந்ததுன்னா, இவன் யாருமே நல்லவங்க கெட்டவங்க அப்படிலாம் எதுவுமே காட்டல, அவங்கவுங்க கேரக்டராக காட்டுறாங்க. எல்லா கேரக்டருமே அப்படியே இருந்துச்சு. ஹீரோனா ரொம்ப நல்லவர், கெட்ட விஷயத்தில் போக மாட்டார், அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணலை. ஹீரோனா அவரும் குடிப்பார், அவரும் இது பண்ணுவார், அந்த மாதிரி ஒரு கேரக்டராக தான் இருந்தது. எல்லாமே கேரக்டராகவே கொடுத்துருக்காங்க. விக்ராந்துக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்தது, எமோஷ்னலாகவும் கொஞ்சம் டக்குன்னு கோவப்படுற மாதிரி, ஷார்ட் டெம்பர் ஆகிற மாதிரி அப்படிலாம் இருந்தது. ஸோ அது அந்த ரோல் அவர் கரெக்டாக ப்ளே பண்ணியிருந்தார், பார்க்கவும் நல்லா இருந்தது. ரஜினி சார் வந்து அவர் இந்த படம் ஃபுல்லாகவே ஒரு முஸ்லீம் மாதிரி தான் வர்றாரு, ஒரு முஸ்லீம் பாய் மாதிரியே இருக்கார். அவர் நம்ம சூப்பர் ஸ்டாராக பார்க்குறதுக்கு டைலாக் டெலிவரியில் மட்டும்தான் சூப்பர் ஸ்டாராக பார்க்குற மாதிரி தெரியுது. மற்றபடி வந்து அவர் அங்கங்கே தான் காட்டுறாங்க. அவர் அப்பாவாக என்ன பண்ணும், இவர் அப்பாவாக என்னவா ரோல் பண்ணுமோ அதுக்கு அது அப்படியே பண்ணியிருக்காரு. இதுக்கு முன்னாடி நம்ம இதுமாதிரி சூப்பர் ஸ்டாரை இது சூப்பர் ஸ்டார் இது மாதிரி பார்த்தே இருக்க மாட்டோம் மேபி. ஏன்னா வந்து அவர் வந்து ஒரு படத்தில் ஹீரோவாக வருவார், மேபி அப்பாவாக வருவார், அதெல்லாம் இருக்கலாம். ஆனால் இது வந்து ஒரு கேரக்டராக வராரு, அந்த கேரக்டருக்கு உண்மையாக இருக்கார், அவ்வளோதான். அப்புறம் வந்து அவர் முஸ்லீமாக நடிச்சிருக்காரு. முஸ்லீம்ன்றது எப்படி அவர் எப்படி சொல்கிறது, அவர் பாய் மாதிரியே இருக்கார். அவர் நம்ம வந்து சூப்பர் ஸ்டார்னு சொல்லலை, அவர் என்ன ரோலோ அது கரெக்டாக பண்ணுறாரு. அன்வான்ட் டைலாக்ஸ் எதுவும் இல்லை. அப்புறம் வந்து தேவையில்லாமல் வந்து நான் முஸ்லீமு, நான் வந்து இந்துஸை போய் கட்டி பிடிச்சிப்பேன், அன்வான்டாக எதுவும் பண்ணுறது கிடையாது. அப்புறம் வந்து தேவையில்லாமல் திருநெடுத்து பூசிக்கிறது, கோயிலுக்கு போய் கும்பிட்றது, அந்த மாதிரிலாம் இல்லை. அவர் முஸ்லீம்னா முஸ்லீமாகவே இருக்கார். என்ன அவங்களோட அந்த அவங்களோட கொள்கை என்ன, எல்லோரும் கூட ஒன்றா இருக்கணும் அப்படின்ட்டு அவர் அதில் தீவிரமாக இருக்கார். எல்லோரும் கொஞ்சம் ஊருக்கு கொஞ்சம் பெரியவர் மாதிரி கட்டுறாங்க, கொஞ்சம் காசு இருக்கனால அவர் பெரியவர் ஆயிடுறாரு ஆட்டோமேட்டிக்காக. அதனால் வந்து அவர் கொஞ்சம் பஞ்சாயத்துலாம் பண்ணுறாரு லைட்டாக, அவ்வளோதான். வெறும் இன்சிஸ் பண்ணுறது, அன்வான்ட் டைலாக்ஸு, ஓவராய எம்மதம் சம்மதம் அந்த மாதிரிலாம் இல்லை. அவர் முஸ்லீமாக இருக்கார், அவர் மதத்தை ஃபாலோ பண்ணுறாரு, அவ்வளோதான். அப்படி தான் இருந்துச்சு படம் பார்க்கும்போது. இதில் மத ஒற்றுமை எப்படி காட்டு, மத ஒற்றுமை வந்து ஏற்கனவே நடந்த கதைன்னு சொல்கிறாங்க, இதுக்கு எங்களுக்கு தெரியல. மத ஒற்றுமை அவங்க ஊருக்குள்ளே அவங்க ஒன்றா இருக்கிறாங்க,
இந்து முஸ்லீம்ஸ் வேறுபாடு இல்லாமல் அவங்க ஒரு மூணு தலைமையில் படத்தில் சொல்கிறாங்க நாங்கள் ஒரு மூணு தலைமையில் இருக்கிறோம் அப்படின்றாங்க. அது நாரை இயல்பாக இருக்குது, ஆர்டிஃபிஷியலாக இல்லை, பேக்ரவுண்ட் மியூசிக் போட்டு ரொம்ப அதெல்லாம் அப்படிலாம் கிடையாது. நார்மலாக அவங்க வந்து ஒன்றா இருக்கிறாங்க, அது ஒன்றா இருந்தால் அந்த அரசியல்வாதிகளுக்கெல்லாம் லாபம் இல்லை, அதனால் நடுவில் வந்து கொஞ்சம் பேர் பிரிக்கிறாங்க, அதை சால்வ் பண்ணிவிட்டு ஒன்றா ஆகிறாங்க அப்படின்ற மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. அது கிளியராக புரியுது. நம்மளுக்கும் வந்து நம்மளுக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னா நம்மளும் மேபி அப்படி இருக்கணும் அப்படின்னு தான் ஃபீல் ஆகுது. அதனால் அது ரொம்ப நல்ல விஷயமா இருக்குது. இந்த காலகட்டத்துக்கு அதுவும் ரஜினி நடித்து நல்லது சொன்ன மாதிரி இருந்தது, அவ்வளோதான். அவர் நிறைய கிரிட்டிசைஸ் பண்ணாங்களா? ஆமாம், ஆமாம், அவர் பொதுவாகவே அப்படி தான் சொல்லுவாங்க. ஆனால் வந்து அவர் ஸ்டார்டிங் டு முதல்லிருந்து ராகவேந்திரா அதுக்கு முன்னாடி இருந்தே தலைவர் வந்து ஏதோ ஒரு கடவுள் பக்தி சொல்லிகிட்டே தான் இருக்கார். அது அவருக்கு பிடிச்ச மாதிரி அவர் நினச்சது மற்றவங்களுக்கும் சொல்கிறாரு. ஸோ அது நல்ல விஷயம் தானே. ஏன்னா வந்து சாமி கும்பிடுங்கன்னு சொல்லலை அவர் யாரையுமே, இந்த சாமி தான் நல்லது கெட்டது அப்படி சொல்லலை. அவருக்கு பிடிச்சது என்ன, அவருக்கு என்ன தெரியுமோ அதை சொல்கிறாரு. அசை ஃபேன்ஸுக்கு என்ன சொல்ல முடியுமோ அவர் தெரிஞ்சு அதை சொல்கிறாரு. ஸோ அதில் வந்து நம்ம அங்கே சங்கீலாம் சொல்லிட முடியாது. கோயில் போகிறாரு வராரு அப்படின்னா அவர் தனிப்பட்ட கருத்து. ஸோ படத்தையும் அதையும் நம்மளுக்கு படத்தில் வந்து நீ வந்து சாமி கும்பிடணும், நீ ராமரை கும்பிடணும் அப்படி சொன்னால் தான் அது தப்பு. கடவுள் நம்பிக்கை வந்து அவர் நம்பிக்கை கடவுள் நம்பிக்கையாக போயிடுறாரு. கடவுள்னு காமன் டேர்ம் ஆகிக்கிறாரு. அது இந்துவாக இருந்தாலும் முஸ்லீமாக இருந்தாலும் கிறிஸ்டின் இருந்தாலும் அந்த டேர்மில் போயிடுறாரு. இந்த படத்தில் வந்து எந்த விதத்திலும் சாமியை வந்து நிறுத்தலை. ஸோ அது ஒரு ரொம்ப பெரிய நல்ல விஷயம், அதில் நல்லாவே பண்ணியிருக்காரு. இல்லை, ஃபேமிலியோடு பார்க்குற படம் தான் இது, யங்ஸ்டர் அப்படிலாம் இல்லை, இது யார் வேணாலும் பார்க்குற படமாக எடுத்திருக்காங்க. அதுவே ஒரு நல்ல விஷயம் தான். கடைசியில் கிளைமேக்ஸ்லாம் கொஞ்சம் நல்லா இருந்தது, நடுவில் தான் கொஞ்சம் மொக்கையாக இருந்தது. ஓகே, எல்லாருமே சேர்ந்து பார்க்க வேண்டிய கட்டாயம், பார்க்க வேண்டிய படம்.